இன்னைக்கு மேட்ச் நம்பர் 11 எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் எப்படி போகும்னு நினைக்கிறேன் மேட்ச்சு? என்ன அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். நேற்று நடந்த சினிமா மறந்துட்டியா? நேற்று சினிமா நடந்ததா? அதெல்லாம் எனக்கு தெரியல, நீயே சொல்ல அதை பற்றி. ஆமாம், அது சினிமா தானே. கோலின்னா எவ்வளோ சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினார், 83 ரன்ஸு, அதுவும் 58 பால்ஸில் ஆடிருக்காரு. நல்ல மேட்ச்சு. கோலி மட்டும் ஆடினா போதுமா? ஆர்சிபி மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது? எல்லோரும் தான் ஆடினாங்களே. கேகேஆருக்கு நல்லா ரன்னு கொடுத்தாங்கல்ல, நல்லா தானே இருந்துச்சு. அப்பா மேட்ச் வந்து நல்ல மேட்ச் தான்ப்பா. அது வந்து டோட்டல் 186ன்றது நல்ல டோட்டல் தான், டிஃபெண்டபிள் தான். அது 115 வர வேண்டியது. அந்த இடத்துல டிகேவோட கேமியோ சூப்பராக இருந்துச்சு, அதனால ஒரு 182 டார்கெட் செட் பண்ணாங்க. திரும்பி கேகேஆர் தான், 2017 மேட்ச் ரிமைண்டர் வந்துருச்சு. சுனில் நரேன் 47 ரன்ஸ், அதுவும் 6 ஓவர்ஸுக்கு 85 ரன் பார்ட்னர்ஷிப். ஒரு ஒரு யாக்கர் போட்டு தான் அவர் அவுட் பண்ணியிருக்கலாம். யாக்கரே ட்ரை பண்ணல எந்த பவுலர்ஸுமே. ஆர்சிபி பவுலர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னு இன்னும் காமிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாம் அங்கே வந்தவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்தியா டீம்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி சின்னசாமி கிரவுண்டில் மயங்காகரும் நல்லா போட்டார். பட் மற்றபடி யாரும் பெருசாக பண்ணலை. யாஷ் ஜெயாலும் ஓகே, பரவாயில்ல, நல்லா போட்டார். யாத்தையால் நல்லா போட்டார், ஒரு முக்கியமான கேட்ச் விட்டார் சேசையர் கேட்ச். ஆனால் அது கேகேஆரில் பண்ணாங்க, கேகேஆரில் தப்பு நிறையா பண்ணாங்க. பட் அவங்க மிஸ்டேக்ஸை திருத்திக்கிட்டாங்க, மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதுதான் கடைசியில் நேற்று மேட்ச்சில் நிறைய கேட்ச் ட்ராப் ஆச்சு. யாஷ் ஜெயால் கேட்ச் நான் ஈஸி கேட்ச்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அவர் அவ்வளோ பெரிய ஃபீல்டும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. பட் நல்ல ட்ரை தான். பட் எவ்ரி கேட்ச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு 15 ஓவர்ஸ் முன்னாடி தெரிஞ்சிச்சு ஆர்சிபி கொஞ்சம் கம்மியான டோட்டல் தான், 200 கம்மியாக தான் இருக்கு. கோலி வந்து ஒரு அஞ்சு பால் ஆடுறாருன்னா 3 பால் நல்லா படுது, 2 பால் ஸ்லோ ஆயிடுது. ஏன்னா ரசல் அந்த மாதிரி போட்டார். ரசலும் சரி, ஸ்டார்க்கும் சரி, அஷத்ரானாவும் சரி, எல்லாம் ஸ்லோ பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலி வந்து தூக்கி அடிக்க பார்க்குறாரு, பால் கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சிடுறாரு. அதே பார்த்தோன்னா நீ ஸ்பீடாக வந்துச்சுன்னா அந்த பால் 6 போயிடுது. ஸ்டார்க்கோட சுவாரஸ்யமாக ரெண்டு மேட்ச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. 8 ஓவர் 100 ரன் 24 கோடி பிளேயர். இன்னும் ஸ்டாக் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை. இன்னும் கேகேஆர் அவர் எல்லோ ஜெர்சியில் வந்தால் வித்தியாசமாக பண்ணுறாரு, இங்கே வந்தால் வேறு மாதிரி பண்ணுறாரு. பார்ப்போம் என்னன்னு தெரியல, அடுத்த மேட்ச்சு நடக்கும் அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். நான் கோலி 100 அடிப்பாரன் தான் பார்த்தேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா ஆடிட்டே இருந்தார். ஆர்சிபி பார்த்தோன்னா நல்ல பவுலிங் லைன் அப்லாம் இன்னும் வெளியே உட்கார வச்சுருக்காங்க, லைக் ஆகாஷ் தீப், லோக்கி ஃபர்குசன், அவங்களாம் உள்ள எடுத்துட்டு வரலாம். லோக்கி ஃபர்குசன் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஜிடி ஃபைனல் கப் வின் பண்ணும்போது லோக்கி ஃபர்குசன்லாம் நல்லா போட்டார். அவர் ஏன் உள்ள வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நியூசிலாண்ட் வர்சஸ் இந்தியா மேட்ச்ல லோக்கி ஃபர்குசன் இந்தியாவோட மெயின் விக்கெட் எல்லாம் அவர்தான் எடுத்தாரு. இந்தியா பிச்சர் நல்லா போட்டார் அவர். நான் ட்ரை பண்ணிக்கலாம், இன்னும் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுல பெஸ்ட் பெயின் சொல்றது லோக்கி ஃபர்குசன் மட்டும்தான். இது ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்ல ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. ரெண்டு பேரும் அக் பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டு டெல்லி பாய்ஸும் அக் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், எல்லாம் என்ன நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி மத்தியானம் ஒரு வீடியோ வந்தது, கோலி வந்து கம்பீர் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ வந்தது, எல்லாம் ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இவர் சுனில் கவாஸ்கர் சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் கட்டி வச்சதுக்கு இந்த ஆக்டுக்கு உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு. மேட்ச்ன்றப்ப அது சீரியஸாக இருப்பார். மற்ற டைமில் கோலி அப்பயுமே ஜாலியாக தான் இருந்துச்சு. மேட்ச்னா அது அவரோட அக்ரெசிவ் வந்து எல்லாருக்குமே தெரியும். மேட்ச்ன்றது வேற, போஸ்ட் மேட்ச்ன்றது வேற அப்படின்னு எப்பயுமே. ஆனால் கேகேஆரில் ஒரு ஒரு விக்கெட் போகும்போதும் கம்பீருக்கு அப்படி ஒரு இன்னொரு முகம் லைட்டாக வெளியே வந்துட்டு போகுது. அவ்வளோதான். ஒரு மீமும் பார்த்தேன், இந்த 182 அடிச்சு கொடுப்பாங்க பவுலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இந்த இது பார்த்தா 15 ரூபா இருக்காது, அதே மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஆமாம், அதான் சொல்லுறேன். ஆர்சிபி வந்து நான் என்ன சொன்ன, நேற்று சொன்னோம்னா ஒரு செகண்ட் பேட்டிங் வாய்ப்பு அதிகம், 200 பிளஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் ட்ரைவ் பண்ணலாம். ஆனால் இவங்க கேகேஆர் ஆன பேட்டிங்க்கு 240 அடிச்சிருந்தாலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல, அந்த மாதிரி தான் இருந்தது. நேற்று ஹேவ் டு கான்சென்ட்ரேட் இன் தி பவுலர். அது ரொம்ப காலமாக ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பவுலிங் தான் பிரச்சனையாக இருக்கு. சரி, இன்னைக்கு நைட் மேட்ச் எப்படி இருக்க போகுது? எல்எஸ்ஜி வர்சஸ் லக்னோ வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். எல்எஸ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துறாங்க, பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு செகண்ட் மேட்ச் தோத்துறாங்க, அதான் ஆர்சிபியோட தோத்தாங்க. இன்னைக்கு லக்னோவில் தான் மேட்ச் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து 50-50, ஏன்னா ரெண்டு பேர் டீம் லைனப்பும் அப்படியே ஈக்குவலாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய பிளேயர்ஸும் இல்லை, இங்கேயும் ரொம்ப பெரிய பெரிய பிளேயர்ஸ் இல்லை. இது கேஎல் ராகுல், ஷிகர் தவான் ரெண்டு பேரும் ஒரு ஒரு டீமில் ஒரு இந்தியாவோட ஓப்பனர்ஸ் இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தோன்னா எல்எஸ்ஜியில் பார்த்தோன்னா படிக்கல் இருக்காரு. படிக்கல் ஆர்சிபியில் நல்லா பண்ணார், பட் ஆனால் இன்னும் பெரிய இன்னிங்ஸ் அவர் இம்பாக்ட் கொடுக்கல. இந்த சைடு பார்த்தோன்னா ஜிதேஷ் அம்மா, இந்தியா கொஞ்சம் இம்பாக்டாக கொஞ்சம் சில டைம் இம்பாக்ட் இருந்தாலும் இன்னும் பஞ்சாபுக்கு ஒரு முக்கியமான கேட்ச் விட்டாரு. கோலி கேட்சே ஃபர்ஸ்ட் பாலே விட்டாரு, அது அதுக்கப்புறம் பெரிய இம்பாக்ட் ஆச்சு. பாப்போம் இன்னைக்கு மேட்ச் எப்படியும் ஒரு 50-50 தான், நல்லா போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் லக்னோவில் நடக்குது. கொஞ்சம் லக்னோ வந்து பவுலிங் பிச்சு, பவுலிங் பொறுத்த வரைக்கும் லக்னோவும் சரி
பஞ்சாபும் சரி, பஞ்சாப் போன மேட்சே பார்த்தோம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ரெண்டு பேர் நல்லா போட்டாலும் மற்ற மூணு பேர் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டிங் நல்லா இருக்கு. கேஎல் ராகுல் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறாரு, நிக்கோலஸ் போரன் ஹிட் பண்ணுறாரு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. பவர் ஹிட்டர்ஸ் இருக்காரு இன்னைக்கு. எப்படி இருந்தாலும் ஏன்னா இந்த இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு மேட்சா? இன்னைக்கு மேட்ச் என் சப்போர்ட் எல்எஸ்ஜி தான். இன்னைக்கு பஞ்சாப் சப்போர்ட். ஓகே.